எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி 25,000 போகும்போது நான் இந்த ஷேரை விற்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், அல்லது நிஃப்டி 25,000 போகும்போது நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு விற்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னு யாராவது முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா நண்பர்களே? நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, இந்த சுந்தரம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டையும் இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், இந்த ரெண்டையும் வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நிஃப்டி 25,000 எப்போ போகுதோ அப்போ இவனு ரெண்டாயிரத்தி பிடிச்சி விற்றுடணும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நிஃப்டி 50,000 போனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விற்கணும், நிஃப்டி 100,000 போனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விற்கணும்னு நான் நிறையா மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்கி வச்சுருக்கேன். சில மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் வாழ்க்கையில் விற்கவே கூடாது, ஒரு 40 வருஷம் அல்லது 30 வருஷம் வச்சுருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகளையும் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ அல்லது ஒரு ஸ்டாக்கையோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவோட வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நல்லா இருந்தா அதையும் வாங்கி வச்சுக்கிறேன். அட சொக்கா சொக்கா, என்ன இது, என்ன ஒரு ஆனந்தம்! 2,625 கோடிக்கு ஃபாரினர்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் நம்ப மாட்டேன். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் 5,000 கோடிக்கு மேலே வாங்கணும், அல்லது தொடர்ந்து 3 நாள் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் நான் வந்து ஃபாரினர்ஸ் திரும்பி சீரியஸாக பையிங்க்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புவேன். அமெரிக்காவர்கள் வேற இன்னைக்கு லீவு. ஒருவேளை இந்த எஃப்ஐஸ்க்குள்ள அமெரிக்கர்கள் இல்லையா அப்படின்ற நம்மளுக்கு தெரியல. அதனால நான் இந்த 2,625 கோடி நான் நம்ப மாட்டேன். இட்ஸ் நாட் வேலிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிடுவேன். சில பேர் வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா மொட்டை மாடிக்கு போய் வானத்தை பார்த்துட்டு அப்படியே குத்த வச்சு வந்துக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த நிஃப்டிக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சா என்ன கிரகம்னு தெரியல. கடந்த 5 நாட்களாக இவன் பண்ணின வேலை என்னென்னா வெறும் 50 பாயிண்ட். ஒரு மாதிரி விரக்தியின் எல்லையில் கோந்திருக்கான். இந்த தங்கத்துக்கு என்ன விரக்தினே தெரியல, வாய் விட்டு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். எது எப்படியோ ஃபாரினர்ஸ் வாங்க வந்திருக்காங்க, அதுவே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் 5,000 கோடிக்கு மேலே வாங்க ஆரம்பித்தாங்கன்னா தான் நான் ஒத்துக்குவேன். நண்பர்களே, யாராவது இந்த அதானி என்டர்பிரைசஸ் ஷேர் வச்சுருக்கீங்களா? யார் மனசில் யார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் இந்த ஷேர் மேலே 500 ரூபாய் ஏறுவானா அல்லது கீழே 500 ரூபாய் இறங்குவானான்னு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அதாவது இந்த அதானி என்டர்பிரைசஸ்னுடைய சார்ட் ப்ரைஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டில் வந்து உளுந்த மாதிரி காட்டுறான். அது யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் 500 ரூபா. அதாவது என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். இங்கிருந்து 1 மாதத்துக்குள்ளேயோ அல்லது 2 மாதத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு சைடு ஒன்றா மேலே 2,700 ரூபா, அல்லது 2 மாதத்துக்குள்ளே ஒரு கீழே 1,700 ரூபா அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. அது எந்த பக்கம் பெட்டு கட்டுறது அப்படின்றத யாருக்குமே தெரியாது. இந்த ஷேரை வாங்கி வச்சவங்க நினச்சிக்குவாங்க, ஏயா நாங்கள் ஷேரை வாங்கி வச்சுருக்கோம், நீ மேலே போகுமா கீழே போகுமான்னு ஜாலி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மேலே தான் போகணும், ஸோ மேலே போகட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். நண்பர்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலமையில் இருக்கோம். திடீர்னு சைனாவில் வந்து குழந்தைகளை அட்டாக் பண்ணுற மாதிரி ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி அங்கே தகவல் வருது. இது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. பட் நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன, நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியோ தற்சமயத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ், டயக்னாஸ்டிக் ஷேர்லாம் உழுந்து கிடக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அந்த கோவிட் வந்த காலத்தில் நல்லா வாழ்ந்தாங்க. 2020 3,500 போன ஷேர் கீழே 1,000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இப்போ 1,600 ரூபாயில் இருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு இவனுங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிக்கிறானுங்க. ஒரு நல்ல நியூஸ், அதாவது இந்த ஷேரில் பொறுத்த வரைக்கும் நல்ல நியூஸ் அப்படின்றது வரும் பொழுது மேபி இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். நண்பர்களே, பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு கான்செப்ட்னா, இப்போ இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ பொதுவாக ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த உச்சத்தில் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்டவங்கள காப்பாற்றி விடுறதுக்காக இப்போ ஒரு பேட்டர்ன் ஒன்று பிரேக் அவுட் ஆனதான் நான் பார்க்குறேன் இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். ஸோ தப்பித்தவறி மறுபடியும் அவனுடைய பழைய ஹை 70 ரூபாயை வந்து தொட்டுட்டானாக்கா, பாவம் இந்த ஷேரில் லாக் ஆனவங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கா, இந்த பிரேக் அவுட் அப்படியே ஒரு 70 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இந்த நுவோக்கோ அப்படின்ற ஷேர் வந்து இந்த வருஷத்தில் அவன் வெட்டுக்கிளியாக வாழ்ந்துட்டு வர்றான். எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட்டை வந்து தொடரானோ அப்பெல்லாம் அவனுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுறான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நுவோக்கோ அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு மேல் நோக்கி போகிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஒரு 3% ஏறியிருக்கான். இப்படியே தொடர்ந்து அவன் ஏறி 400 ரூபா வந்துட்டான்னா
அவன் இந்த வருஷம் பூரா அவன் இருந்த வெட்டுக்கிளி பேட்டனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நண்பர்களே, ஒவ்வொரு செக்டர்லேயும் லீடராக இருக்காங்க பார்த்தீங்களா, நம்பர் ஃபைவுக்குள்ளே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஸ்டீல் கம்பெனிஸ்னா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இதெல்லாம் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்கு. அப்படி டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுன்னா உடனே அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு ஏறக்கு தான் பார்க்குறானு. அப்போ இந்த 2023 நீங்கள் இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவன் மொத்தம் வந்து உளுந்ததே 2 சப்போர்ட் தான். அந்த 2 சப்போர்ட்டுக்குமே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஏறியிருக்கான். இப்போ இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. இந்த 1 மாதத்தில் இந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் ஏறியிருக்கான். இன்னும் கொஞ்சம் ஏறுவானா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி ஏறினான்னா இந்த வருஷத்தினுடைய பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய 850 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏய் அப்பா, நீ என்னப்போ புரியாத புதிராக இருக்க நீ அப்படின்ற மாதிரி பிஹெச்எல் அப்படின்ற ஷேர் இன்றைக்கி 6% ஏறியிருக்கான். நான் தேடிக்கிட்டே இருந்தேன் என்ன காரணம், நீ எதுக்கு 6% ஏறினு பார்த்தா, அவன் மேலே ஏதோ ஒரு சின்ன ஃபைன் தான் போட்டிருக்காங்க எக்ஸ்சேஞ்சஸ், சம் கம்ப்ளைன்ஸ் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா வேறு எந்த நியூஸுமே இல்லை, ஆனால் 6% ஏறியிருக்கா. எல்லாரும் உலகமே உட்காந்து தலை சொரிஞ்சு கொண்டிருக்கு, இவன் எதுக்கு 6% ஏறினான், எது எப்படியோ இது ஒரு அருமையான சான்ஸ் மிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இங்க பாத்தீங்களா, நம்ம இந்த சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம், 114 ரூபா பக்கம் சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் எனக்கு கொழுப்பு, ஒரு ரவுண்டு ஃபிகர் வரட்டும், ஒரு 100 ரூபா வந்ததுன்னா நல்லா இருக்கே, ரவுண்டு நம்பர், அங்கே சப்போர்ட் எடுத்தா மறுபடியும் பை பண்ணிங்களான்னு நான் நினச்சிட்டு போட்டுருந்தேன். அவன் என்னடான்னா கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் நம்ம எந்த ரேட்டில் சப்போர்ட்டில் பார்த்தோமோ அந்த ரேட்டுக்கு அப்புறம் இப்போ 150 ரூபாயில் வந்து கொண்டிருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் 4% ஏறியிருக்கான். என்ன காரணம்னா, அவனுக்கு அவ்வளவுதான் ஒரே சந்தோஷம். அதாவது எல்லா கம்பெனிகளுக்கும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து பல கோடிகளில் வரும் பொழுது இவனுக்கு வெறும் 43.43 லட்சம் தான் டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கிராம் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி 4% பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. அடடா நண்பர்களே, உங்களுக்காக கேஸ்ட்ரால் வந்து சிவனேன்னு இறங்கி வந்துட்டு இருந்தான். நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய 113 ரூபாயை நோக்கி அவன் பாட்டுக்கு ஜம்முன்னு வந்துட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து ஒரு நியூஸை கொடுத்து கெடுத்து விட்டாங்க. அப்படி அந்த நியூஸில் என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு கேஸ்ட்ரால் இந்தியா வந்து 3% ஏற்றி விட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க கேஃபின் டெக்னாலஜி ப்ளஸ் லிங்க் இன்டைம் இந்தியா கூட அவங்க போட்டுக்கிட்ட ஒரு ட்ரைபார்ட்டேட் அக்ரிமெண்ட் தான் அப்படின்றாங்க. இந்த அக்ரிமெண்ட்னால அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த ஷேரை அல்வா குட்டி மாதிரி 115 ரூபாயில் வந்து உட்கோருவா, ஜாலியாக வாங்கி அதை 160 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு உட்காந்துட்டு இருந்தவங்க ஆசையில் மண்ணள்ளி போட்டுட்டா. இப்பவே இந்த கேஸ்ட்ரால் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டான். இனி இந்த பிரேக் அவுட் இவனை எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறான்னு தெரில. 160 ரூபாய் கொண்டு வந்தால் சந்தோஷம்தான். நண்பர்ல, இந்த வாரத்தில் ரியல் எஸ்டேட் செக்டர் தான், அந்த இண்டெக்ஸ் தான் வந்து இன்னைக்கு டாப் கெய்னரில் வந்திருக்கா. ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து பூரா ப்ராஜெக்ட்ஸாக போட்டு விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் அதாங்க கணிக்கிறத வந்து என்றைக்குமே கரெக்டாக கணிக்கிறவங்க வேணும் நம்மளுக்கு. நம்ம அதனால தான் பெரிய பெரிய அனலிஸ்ட்டுகளையே நம்ம போய் எடுத்து பார்க்குறோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து ரியல் எஸ்டேட்டு கம்பெனி, ரியல் எஸ்டேட் செக்டர்லாம் சூப்பராக மேலே வரும் அப்படின்ற மாதிரி சில பேர் போன அனலிஸ்ட்டுகள்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. ஸோ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஏகப்பட்ட ஷேர்களை வாங்கியிருக்கோம். ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு உதாரண சிகாமணி அப்படின்னு நம்ம யாருக்காவது ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு நம்ம போனோம்னா, நம்ம எப்படியாவது ஒரு ஷேராவது நம்ம போர்ட்ஃபோலியோவில் 100% லாபத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு உதாரண சிகாமணி அப்படின்ற நம்ம சொல்ல முடியும். அது வரை இது எப்படி இந்த 100% அச்சீவ் பண்ணணும்னா, ஸ்டாக்கை வாங்கிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. நான் பல பேர்த்தினுடைய கமெண்ட் பார்த்துட்டேன், எப்படிங்க உங்களுக்கு 100% 200% லாபம் வந்துச்சுன்னு கேட்டால், நான் 4-5 வருஷம் ஆச்சுங்க ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர்த்துக்கு லாபம் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு உதாரண சிகாமணியாக ஏதாவது ஒரு ஷேரை சொல்லணும் 100% ப்ராஃபிட்டுக்கு மேலே அப்படின்னா, நீங்கள் பார்க்காதீங்க, ஷேரை வாங்கிட்டு ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி இருக்கக்கூடிய ஒரு ஷேரை வாங்கிட்டு அதை லாகினே பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மிக எளிமையாக என்னை பொறுத்த வரைக்கும் 100% ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் இதை கண் கூட என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சோகமான விஷயம் நண்பர்களே, இந்த மணப்புரம் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு 2.5% கும்பா ஆயிட்டான். இந்த சமயத்தில் இந்த கம்பெனி கும்பா ஆயிட்டதுனால இன்னும் எவ்வளவு தூரம் இவன் கீழே வரலாம்
அப்படின்ற மாதிரி நான் கணிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கணக்கெடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே மாசம்தான், இந்த ஒரே மாசத்துல 125 ரூபாயிலிருந்து 160 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். எவ்வளவு பவர் பாருங்க. அப்ப இப்ப கீழே உழுக ஆரம்பிக்கிறான், மறுபடியும் ஒரு 10-15 நாள்ல மறுபடியும் ஒரு 125 ரூபாய் வந்ததுன்னா வாடா தங்க குட்டி அப்படின்ற மாதிரி இவனை நம்ம காத்து கிடந்து, இன்வெஸ்டர்ஸ் யாராவது லாங் டேர்ம்ல எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த 125 ரூபா வந்து ஒரு நல்ல ரேட்டா நான் பாக்குறேன். என்ன காரணம்னா, அவனால 125 ரூபாயிலிருந்து 160 ரூபாய் ஒரே மாசத்துல ஏற முடிஞ்சது. அப்ப மறுபடியும் 125 ரூபா வந்ததுன்னா அது ஒரு சப்போர்ட் தானுங்களே அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி இந்த பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து முக்கி முக்கி மேலே ஏறி வந்தது, மறுபடி கீழே இறங்குறக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. என்ன காரணம்னா, அவனுடைய கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டாலே எப்பவுமே பெருசாக கீழே இறங்கிடுறான். அப்போ இந்த முறையும் கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை தொடறான். அடுத்த வாரத்திலிருந்து ஒரு வேளை இறங்கினான்னா இவன் கூடிய விரைவில் ஒரு 800 பக்கம் வந்து உழுவான் அப்படின்றது கருத்து. இதை தாண்டானா இல்லை கீழே வந்து உழுகிறானா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் சுவாரஸ்யமே இல்லை. அதே மாதிரி அட்வான்ஸஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லேயே ஒன்றும் பெருசாக அங்கே ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 118 பேர் ஏறியிருக்கானுங்க, 131 பேர் இறங்கியிருக்கானுங்க. ஸோ மார்க்கெட்டில் டெப்த்துங்கிறதே இல்லை. சரி, வேர்ல்டு மார்க்கெட்டாவது ஒரு பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்க ஷேர் மார்க்கெட்லாம் ஃப்ளாட் டு நெகட்டிவாக தான் இருக்கான், யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் மிக்சடாக தான் இருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயுமே செலுசெலுப்பு இல்லை நண்பர்களே. மாட்டு சந்தை ஆட்டு சந்தைன்னு எந்த சந்தைக்கு போனாலும் சரி, வியாபாரம் படித்தாதான் அந்த பொருட்களை வாங்குறாங்க, இல்லைன்னா வேண்டான்ட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிப்லா நேற்று 7% இறங்கி இன்னைக்கு 2% ஏறினாலும் அது வியாபாரம் படியல. என்னை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்தப்போ 500 இறங்கியிருக்கான், 1200 800 ரேஞ்ச் வந்திருக்கான். அப்போ இப்போ மட்டும் என்னத்துக்கு போய் அவசரத்தில் அவனை 2% ஏற்றி விட்றாங்கன்னு தெரில. ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தால் மறுபடியும் அவன் எங்காவது ஒரு 1000 அல்லது 850 வந்ததுன்னா தான் இதை போய் தொடணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்களே, மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவுக்கு பெயர் சொல்லும்படியாக இந்த மிரா அசட் எமர்ஜிங் ப்ளூசிப் ஃபண்ட் அப்படின்றது என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ஒரு வருஷத்துல 20% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். எப்படிப்பா நீ இந்த ஒரு வருஷத்துல 20% சம்பாரிச்சு கொடுத்த அப்படின்னு இவனுடைய போர்ட்போலியோ 20%ங்கிறது தற்சமயத்துக்கு சில மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கெல்லாம் கம்மி தான். சில பேர் 30% சம்பாரிச்சு கொடுக்குறவங்களா இருக்கான், பட் இருந்தாலும் இவன் ஒரு வருஷத்துல 20% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இவனுடைய போர்ட்போலியோ வந்து 2 ஒருக்கா நம்ம போய் வாத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் தற்சமயத்துக்கு இவன் எதை வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவன் வச்சிருக்கிற HDFC பேங்க்கு SBI-லாம் வந்து இந்த ஒரு வருஷத்தில் பெரிய ரிட்டர்ன் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ICICI பேங்க்கு, ஆக்சிசி, LNT, NTPC, HCL Tech எல்லாம் ஐடி செக்டராக இருந்தாலும் நல்லா உச்சாணி கும்பல் தான் இருக்கான். அது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் அவனுக்கு வந்து உதவி செஞ்சு அவன் வந்து ஆல்மோஸ்ட் அவனுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 20% ஏறியிருக்கான். நீங்கள் இதெல்லாம் முன்னணி கம்பெனிகள், இந்த முன்னணி கம்பெனிகளை வாங்கி வச்சுருக்கோம் நம்ம இதே வெயிட்டேஜ்லேனா கண்டிப்பாக நம்மளுக்கும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ 20% லாபத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இவன் பாட்டுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை விட்டு வெளியே வந்துருவாங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக்கை புதுசாக ஆட் பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியத்தோட என்ட்ரு ஆவாங்க போர்ட்ஃபோலியோக்குள்ளே, மறுபடியும் அந்த போர்ட்ஃபோலியோ விட்டு வெளியே தூக்கிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் இந்த மாதிரி டாப் வெயிட்டேஜ் கம்பெனி இது எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? யாராவது ஒருத்தருக்கா இந்த SBI என்னன்னு தெரியாமல் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், ICICI தெரியாமல் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே தெரிஞ்ச கம்பெனி தான். அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிகளை வாங்கித்தான் ஒரு வருஷத்தில் 20% அந்த மாதிரிலாம் லாபம் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம எந்த ஏதாவது ஒரு ஷேரை ஆட் பண்ணுறோம் அல்லது வெளியே ரிமூவ் பண்ணுறோம்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணக்காரியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்களை வாங்கி விற்றாவே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அபரிமிதமான லாபத்துக்கு வரும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அடடடா நண்பர்களே, இங்கே பாருங்க, வீக்லி சார்ட்ல நிஃப்டியை பார்க்கறதுக்கு அப்படியே அழகா ரம்மியமா சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தொடர்ந்து 4 நிஃப்டி மேல் நோக்கி தான் வந்திருக்கு. இனி ஃபாரினர்ஸ் வரை இன்னைக்கு 2,000 பக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த ரேஞ்சுக்குள்ள வித்தாங்களோ மறுபடியும் அதே ரேஞ்சில் தான் வாங்குறதுக்கு வர்றாங்க. ஒரு 70,000 பணத்தை போட்டாங்கன்னா எப்படியும் நம்மளுக்கு ஒரு 21,000 எல்லாம் அசால்ட்டா இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்துடும். கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஜிங்கிள் பெல்ஸ்னு 21,000 மீட் பண்ணலாம். இந்த சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் என்னன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாப்பியா இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஹாப்பினா என்னங்க அர்த்தம்? நடு வீட்டில் உட்காந்துட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் 30 நாள் கழிச்சு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அந்த மாசம் செலவுக்கு உண்டான பணம் வந்து கிரெடிட் ஆகணும். அதுதான் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை ஹாப்பியா இருக்கிறது அப்படின்றது. எந்த செலவு வந்தாலும் சரி, ஆஸ்பத்திரி செலவே பல்கா வந்தாலும் அடுத்தவங்களை கையேந்தாம நம்ம பணத்தையே வச்சு செலவு பண்ற மாதிரி இருக்கிறதா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை ஹாப்பியா இருக்கிறது அப்படின்றது. அதுக்கு இப்ப இருந்தே உங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு 20% மேலேயாவது நீங்க சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ரிட்டையர்மெண்ட் நல்லா ஜாலியா இருக்கும். அதே மாதிரி கடைசி டைம்ல வந்து எந்த விதமான லோன் இருக்காது. பையனுக்கு கல்யாணமா, டேய் தாலி மட்டும்தான் நான் எடுத்து தருவேன், மீதி எல்லா செலவும் உண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ மேஜர் லோன் அப்படின்றது நம்மளுடைய கடைசி கட்டத்தில் எப்பவுமே இருக்கக்கூடாது. ரிட்டையர்மெண்ட் எல்லாரும் ஹாப்பியாக ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்களோட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த HAL அப்படின்ற ஷேரை வந்து நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். மறுபடியும் எப்போ 4000 போவானோ அப்போ தான் விற்பேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு போல 10% ஏறி வந்துட்டான். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.